हेलो फ्रेंड्स, वेलकम टू सुविम सत्तुम। इनके नम्बर चैनल विनायकर चतुर्थी स्पेशल कोलुकट्टी एप्படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றது பார்த்தலாமா? கொள்ளுக்கட்டிக்கு வந்து இப்போ 3 கப் பச்சரிசி மாவு எடுத்துறோம். இந்த மாவு வந்து நம்ம கடையில தான் வாங்கி இருக்கோம். இத வச்சு ரெண்டு பூர்ண கொள்ளுக்கட்டை செய்ய போறோம். ரெண்டுமே வந்து ஸ்வீட் தான். இதுக்கு ஒரு பூர்ணத்துக்கு வந்து எள்ளு 1 கப், 1/2 கப் தேங்காய், 1/4 கப் வெல்லம் எடுத்துறோம். இன்னொரு இதுக்கு வந்து 1 கப் தேங்காய், 1/2 கப் வெல்லம், முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ எப்படி செய்யலாம்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ 3 கப் அரிசி மாவு வந்து லைட்டா வறுத்துக்க போறோம். சிம்லே வறுக்கணும்லமா? ஆமா, சிம்லே வறுக்கணும். இப்போ மாவு நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சிரலாம். ஆறட்டும் கொஞ்சம். இது கொஞ்சம் ஆறணும். அதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி வச்சு மாவு எப்படி கலக்கறன்றது காமிக்கலாம். இப்போ 3 கப் வந்து நம்ம 5 கப் வெச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் அதிகம் வைக்கறேன். மீதி இருந்தால ஒன்னு கூட ஆகும். ஒரு கப் சேர்த்து கூட வெச்சீங்கன்னா அரிசி ஒரு அரிசி வந்து நிறைய தண்ணி இருக்கும். அதனால ஒரு கப் சேர்த்து கூட வெச்சிரலாம். ஆனா அளவு 1க்கு 1.5. 1க்கு 1.5 தான் நார்மல் அளவு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறோம். இப்போ அந்த தண்ணிலே வந்து 1 டீஸ்பூன் நெய் ஊத்துறோம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதிலே இந்த மாவு போட்டு நம்ம கலக்க போறோம். ஒரு டீஸ்பூன் நெய் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா வெந்துருச்சு. நம்ம 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். அதுவே இப்போ இந்த மாவு சரியா போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சிட்டோம், சூடாயிடுச்சு. இப்போ வந்து எள்ளு பூர்ண கொள்ளுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டு லைட்டா வறுத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 கப் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். இந்த எள்ளு வந்து கழுவி காய வச்சு கிளீன் பண்ணி அதை வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த எள்ளையும் இதிலே போட்டுறோம். இந்த எள்ளு கொள்ளுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் வந்து 1/4 கப் வெல்லம் போட்டுறேன். இப்போ 1 பிஞ்சு ஏலப்பொடி போட்டுறோம்.
போது சூடானது இப்போ இத ஆறணும்னா மிக்ஸில பொடிச்சு இது வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிறோம் இப்போ அடுத்து வந்து தேங்காய் பூரணத்துக்கு ரெடி பண்றோம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கறோம் முந்திரி திராட்சை போட்டுறோம் ஒரு டீஸ்பூன் நெய் போடு ஒரு கப் தேங்காய் போடுறோம் இதுக்கு வந்து 1/4 கப் வெல்லம் ஏலக்காய் பொடி 2 சிட்டிகை போட்டுக்கறோம் இப்போ நம்ம இந்த வெல்லத்துல வந்து கல்லு இல்லாதனால சாப்பிடே போட்டுக்கறோம் கல்லு இருக்கறவங்க வடிகட்டி போட்டுக்கோங்க இதுக்கு ரெடி பண்ணி வெச்சிட்டோம்னா நமக்கு ஹாஃப் an hour வேளை தாங்க இந்த வெல்லம் கரஞ்சாவ போதும் இருக்கு உங்களுக்கு பாகு வரணும் அவசியம் இல்ல வெல்லம் லைட்டா கரஞ்சிட்டா போதும் வெல்லம் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ இந்த நேரத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க மாவு நல்லா ஆறிடுச்சு பாருங்க இப்படி அமுக்கி ரவுண்ட் பண்ணோம்னா நம்ம கையில ஒட்டாம வரணும் பாருங்க இப்போ கொஞ்சம் நெய் வச்சு நெய் தொட்டு தொட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்ல பால் மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு மாவு காயாம இருக்கும் நம்மளோட ரெண்டு பூர்ணமும் ரெடியா இருக்கு சோ இத வச்சு இந்த ஷேப்ல வைக்கிறதுக்கு கொழுக்கட்டை வைக்கிற ஒரு மோல்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல ஆயில நல்லா கிரீஸ் பண்ணிடணும் ஆயிலோ இல்லனா கீ போட்டு இத நல்லா கிரீஸ் பண்ணிடுங்க அப்பதான் இது வந்து ஒட்டாம வரும் பாருங்க நல்லா கிரீஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு குட்டி பால் எடுத்துக்கோங்க பாருங்க இத லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள அத போட்டுறணும் இதுக்குள்ள போட்டுட்டு சைடு எல்லாம் இதுக்குள்ள போட்டுட்டு இந்த சைடு எல்லாம் ஷேப் வர மாதிரி அமைத்து விட்டுறணும் தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிரலாம் பாருங்க இந்த மாதிரி மோல்ட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இதுல எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதுக்குள்ள பூர்ணத்தை வச்சு இங்க மேல மூடும் போது கொஞ்சம் டைட்டா கொஞ்சம் பெருசு வச்சு மூடணும் மெலிசா மூடினீங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்சம் டைட்டா வச்சு மூடணும் இவ்வளவுதான் பாருங்க இப்படி வச்சு இப்படி பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க மாதிரி மொத்தமான மாவு எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறோம் ஸோ இதை ஒரு டிப்பை கூட வச்சுக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் மாவு தனியாக பிரிஞ்சு வராது இங்கே ஒரு லாக் இருக்கும் பாருங்கள் தெரியுதா இதை வந்து
இப்படி நீங்க ஓபன் ஆயிடும் பாருங்க எவ்வளவு சூப்பரா ஷேப் வந்திருக்கு பாருங்க நம்ம கிட்ட இருக்க மோல்ல கொளுக்கட்டை நம்ம புடிச்சு வச்சிருக்கோம் இப்போ நம்ம எப்பவுமே செய்வோம்ல இப்ப மோல்ட் இல்லாதவங்க எப்படி செய்வாங்க அப்படின்றத பார்க்கலாம் எப்பவும் செய்யற மாதிரி கையில வந்து பிசைஞ்சு எப்படி செய்யறதுன்றது ஆமா நீங்க செஞ்சு காமிச்சறீங்களா அது இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துட்டோம் இப்போ மாவு வந்து எடுத்து கொஞ்சம் ரவுண்டா பண்ணிக்கிறோம் அது வந்து உள்ளங்கையில லைட்டா தட்டினோம்னா நல்ல ஷேப் வரும் இப்போ இதல பூர்ணம் வச்சுக்கிறோம் பூர்ணம் வச்சு அத ஃபோல்ட் பண்ணனும் இது ஒரு ஈஸி மெத்தட் தான் வாழை இலையிலையும் தட்டலாம் இப்போ நான் வந்து வாழை இலை கிடைக்காதனால நான் வந்து பாலித்தீன் பேப்பர் வச்சு செய்கிறேன் இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் ஷேப் வரும் பாருங்கள் நல்லா தெரியுது அதை அப்படியே ஓரத்தெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி அப்படியே மெதுவாக கையிலே வச்சு தட்டலாம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுது நம்ம இட்லி பாத்திரம் வச்சிட்டோம் தண்ணி வச்சிட்டோம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பிளேட் வச்சிட்டோம் இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எடுத்து வச்சிடலாம் இப்போ மூடி வச்சாச்சு ஒரு 8-ல இருந்து 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம கொழக்கட்டை ரெடி ஆகிடும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா 100% உங்களுக்கு பிரேக் ஆகாமல் வரும் பாருங்கள் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்